ஓகே இப்போ வந்து ரெண்டாவது உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது பாவலரேறு பிரஞ்சித்தனர் இவருடைய நூல்களுக்கான ஷார்ட்கட் ஓகேங்களா இந்த நூல்களுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் மொத்தம் இவருடைய நூல்கள் வந்து எட்டு ஓகேங்களா அதாவது ஆறாம் வகுப்பு புக்குலேயும் ஒன்பதாம் வகுப்பு புக் சாரி பத்தாம் வகுப்பு புத்தகத்துலையும் சேர்த்து ஓகே அது என்னென்னு முதல்ல பார்க்கலாம் ஒன்று நூறாசிரியம் உலகியல் நூறு கொய்யாக்கனி பாவிய கொத்து என் சுவை என்பது கனிச்சாறு பள்ளிப்பறைவுகள் மகபுகு வஞ்சி என்ன சார் எட்டுதுக்கு எப்படி சார் மனப்படமாட்டேன்னு கேட்குறிங்களா ஒரு சின்ன ஷார்ட்கட்டு தான் சின்னோண்டு கதை தான் ஓகேங்களா இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த எட்டு நூல்களை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீங்க எக்ஸாமில் தவறு பண்ண மாட்டீங்க ஓகே என்ன ஷார்ட்கட்னு பார்க்கலாமா ஒன்றும் கிடையாது நூறு கொய்யாக்கனியன் இந்த படத்தை வச்சு அப்படியே சொல்கிற மாதிரிங்க நூறு கொய்யாக்கனிய கொத்து கொத்தா பறித்து சுவையாக சாறு போட்டு பள்ளிக்கு போகிற எம் நகல் சித்ராவுக்கு கொடுக்க போகிறேன் அவ்வளோ தான் இதில் என்ன படிச்சிங்க அவ்வளோ அந்த நூறு கொய்யாக்கனியை கொத்து கொத்தா பறித்து சுவையாக சாறு போட்டு பள்ளிக்கு போகிற என் மகள் சித்ராவுக்கு கொடுக்க போகிறேன் இவ்வளோ தாங்க ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அந்த எட்டு நூல்களை நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க என்ன சார் இந்த கதைக்கு நூல்களுக்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் அதில் நூறு அப்படின்னா ரெண்டு நூலை எடுத்துக்கணும் ஒன்று உலகியல் நூறு ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு ஆசிரியம் ஓகேங்களா அடுத்து கொய்யாக்கனியே அப்படின்னா கனி அப்படிங்கிறது ஒரு நூல் கொத்து கொத்தாக அப்படின்னா பாவிய கொத்து அப்படிங்கிறது ஒரு நூல் பற்றி படித்து சுவையான்னு சொன்னமா சுவையா சாறு போட்டு அந்த சுவை அப்படிங்கிறது என் சுவை என்பது அப்போ சாறு அப்படிங்கிறது கனிச்சாறு பள்ளிக்கு போகிற சொன்னமா அப்போ பள்ளிக்கு போகிறேன்னா பள்ளி பறவைகள் என் மகள்னால் மகன்னா மகபுகு வஞ்சி சித்ரானா பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா அவ்வளோதான் ஏன்னா அந்த சித்ராணிய கடைசியில் முடித்தோம் அப்படின்னா இந்த நூல்களோட ஆசிரியரோட பேர் வந்து உங்களுக்கு பெருஞ்சித்திரனார்னு தெரியணும் எனக்கு ஷார்ட்கட்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் ஆசிரியர் பேர் மறந்து போச்சுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா கடைசியில் அதுக்காக தான் சொல்கிறோம் திரும்பி சொல்கிறோம் நூறு கொய்யாக்கனியை கொத்து கொத்தாக பறித்து சுவையாக சாறு போட்டு பள்ளிக்கு போகிற என் மகள் சித்ராவுக்கு கொடுக்க போகிறேன் இந்த ஒரு ஷார்ட்கட் தான் உங்களுக்கு இது முடிஞ்சிடும் அங்கே முதல்ல இதழ்களுக்கு என்ன படித்தோம் தேன்மொழி நிலத்தில் சிட்டு பால் குடித்தது இந்த ரெண்டு ஷார்ட்கட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னாவே இந்த 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 முதல் நூல்வெளி உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் முடிச்சிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ